யாழ் விஷன் இந்து மன்றத்தின் ஆதரவில் அன்பகம் ஆன்மீக நிலையம் கொக்குவில் நல்லூர் சிவகுரு ஆதீன முதல்வர் தவத்திரு வேலன் சுவாமிகளால் வழங்கப்படும் கந்தபுராண கதைகள். அப்ப எனக்குள்ள உண்மையான இன்பம் இருக்குன்னா நான் எனக்குள்ள போக வேண்டும். அதுக்குதான் இந்த அறிவு ஹெல்ப் பண்ண போகுது. எனக்குள்ள இருக்கிற அந்த இறை தத்துவம் மாணிக்கவாச சுவாமிகள் சிவபுராணத்துல சொல்கிறாரே, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். அந்த இறைவன் தான் அவன் என் நெஞ்சில நீங்காமல், இமைப்பொழுது கண்ணை மூடி திறக்கிற பொழுதுல கூட அவன் என்னை விட்டு நீங்காமல் எனக்குள்ளேயே இருக்கிறான். அப்ப எனக்குள்ளே இருக்கின்ற இறைவனை கண்டுபிடிக்க வேண்டும். கோயிலுக்கு போறீங்க, நல்ல பக்தியா கும்பிடுறீங்க, அங்க போய் கும்பிடுக்க கடைசி என்ன செய்யும், கண்ணை மூடித்தான் கும்பிடுறீங்க. முருகாயனை காப்பாத்துண்டு கண்ணை மூடித்தான் கும்பிடுங்களேன். அந்த முருகனை பார்த்து, அழகனை பார்த்து, அற்புதமான காட்சி, அந்த அபிஷேகம் அலங்காரம் பஞ்சாராத்தி எல்லாம் பார்த்து கும்பிட்டு அங்க பார்த்து இங்க உள்ள போறான். நல்ல உச்சமா நீங்க ஒரு வேண்டுகோள் வேண்டிக்கொள்ளேக்க கண்ணை திறந்திருக்க மாட்டீங்க, கண்ணை மூடித்தான் கும்பிடுவீங்க இறைவனை கும்பிடுக்க. ஏன்னா எனக்கு உள்ள போறான், உள்ளுக்கு இருக்கிற இறைவனை தான் நாங்க கும்பிடுறோம். ஆனா உள்ளுக்கு இருக்கிற இறைவன்கிட்ட போறதுக்கு வெளியில இருக்கிற இறைவன் தேவையா இருக்கிறார். நல்ல வடிவா முருகனை பார்த்துட்டு அவரை உள்ளுக்கு எடுத்து வச்சு இந்த அகத்துல உள்ளத்துல அந்த இறைவனை எழுந்தருள செய்து கும்பிடுக்கலாம். அது இன்னும் கூடின ஒரு பக்தியாக இருக்கிறது. அப்ப எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறை தத்துவம், அதுதான் இந்த பிரம்ம தத்துவம், அதுதான் இந்த சச்சித் ஆனந்த சுரூபமாக இருக்கிறது. ஆக இந்த சச்சித் ஆனந்த சுரூபத்தை உணருதல், அதுதான் வாழ்க்கையின் நோக்கம். அப்ப இங்க சிவனும் அம்பாலும் சக்தியும் முருகப்பெருமானுமாக இந்த சோமஸ்கந்த மூர்த்தியாக அவர்கள் இந்த காட்சியை தருகிறார்கள். அதனால அதாவது சிவபெருமான் உமையோடும் ஸ்கந்தனோடும் இணைந்திருக்கிறபடியால சோம ஸ்கந்தன், போன முறையும் பார்த்துனாங்கல்ல, ச சோம உமை, உமா ச உமா சோம ரெண்டு பேரும், உமா என்ற உமாவோடையும் ஸ்கந்தக கந்தனோடையும் இணைஞ்சிருக்கிறபடியா சோம ஸ்கந்த மூர்த்தி என்று சிவனுக்கு அந்த மூர்த்தத்துக்கு சிவனோட மூர்த்தமாக அது சொல்லப்படுகிறது. இப்போ இப்படி முருகப்பெருமானுடைய அவதாரத்தில் இது நடக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கார்த்திகை பெண்கள்லாம் ஆறு குழந்தைகளையும் பாலூட்டி தாலாட்டி வளர்த்தபடியா முருகப்பெருமானுக்கு கார்த்திகேயன் என்று ஒரு பெயர் இருக்கிறது. அது மாதிரி சரவண பொய்கையில் அவன் பிறந்தபடியால சரவணன் என்று ஒரு பெயர் இருக்கிறது. இவ்வாறு தேவர்களும் பூதகணத் தலைவர்களும் கிண்ணறர்களும் கிம்புருடர்களும் எல்லாரும் துயரத்திலிருந்து விடுபட்டோம், அப்பா முருகன் பிறந்துட்டார், அவதரித்து விட்டார், இனி எங்களுக்கு துயரம் இல்லை என்று ஒரே சந்தோஷமாக ஆரவாரம் செய்கிறார்கள். ஆரவாரத்தினுடைய வெளிப்பாடாக ஆடி பாடி மகிழ்கிறார்கள். ஒரே சந்தோஷம், ஒரே மகிழ்ச்சி. அந்த சமயம் அங்கே இன்னொரு சம்பவம் ஒன்று நடக்குது. இதுக்குல ஒரு பாப விமோச்சனம் ஒன்று நடக்குது. என்ன சம்பவம் என்றால், சரவண பொய்கையிலேயே வசிஷ்ட முனிவருடைய பேரப்பிள்ளைகள், வசிஷ்டருடைய பேரப்பிள்ளைகள் பராசர முனிவர்களுடைய புத்திரர்களாக இருக்கக்கூடிய ஆறு பேர், அவன் பேர் வந்து குப்தர், அனந்தர், நந்தி, சதுர்முகன், சக்கரபாணி, மாலி என்ற இந்த ஆறு முனிவர்களும் சோமஸ்கந்த மூர்த்திக்கு முன்னால வந்து பணிவோட வணங்கி நிக்கின. அப்ப இந்த ஆறு முனிவர்களும் எங்கிருந்து வந்தார்கள் என்றொரு கேள்வி வரும் பொழுதுதான், அப்ப இதை பார்த்தோன்னா பார்வதி தேவிக்கு இந்த ஒரு கேள்வி வருகிறது. சிவனுக்கு முன்னால சோமஸ்கந்த மூர்த்தமா முருகப்பெருமானும் இருக்கிற இடத்துல இந்த ஆறு முனிவர்களும் வந்து வணங்குகிறார்கள். இப்ப இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்ட பொழுது சிவபெருமான் உமாதேவியாருக்கு பார்வதி தேவியாருக்கு சொல்றார், தேவி இவர்கள் ஆறு பேரும் வசிஷ்டரின் பௌத்திரர்கள், பௌத்திரர்கள்ன்றா பேரப்பிள்ளையல், புத்திரர்கள் பௌத்திரர்கள், பௌத்திரர்கள். ஒரு சமயம் இவர்கள் இந்த சரவண பொய்கையில நீந்தி கழித்து விளையாடி கொண்டிருந்துச்சு. ஆறு பேரும் சிறுவர்களாக இருக்கிற ஒரு பருவத்தில் அவ நீந்தி கழித்து விளையாடி கொண்டிருக்கேக்க இவர்களுடைய அஜாக்கிரதையால், கவனக்குறைவால் தடாகத்தில் இருந்த அந்த சரவண பொய்கை தடாகத்தில் இருந்த மீன்கள் எல்லாம் மாண்டு போயின, இறந்து போச்சு. ஆறு பேரும் விளையாட்டை தான் விளையாடினவன். இப்போ பூனைக்கு விளையாட்டு, சுண்டலிக்கு சீவன் போகுதுன்ற மாதிரி இவை ஆறு பேரும் அந்த தடாகத்தில் நீச்சல் எல்லாம் நீந்தி அடித்து தெரியும் தானே, இளவயதில் செய்யக்கூடிய மாதிரி அவன் நல்லா ஆறு பேரும் நல்ல சந்தோஷமா எல்லாம் அந்த தடாகத்துல நீந்தி விளையாடி கொண்டிருந்ததால அங்கிருந்த மீன்கள் எல்லாம் இறந்து போயிட்டேன். இவன் அதை கவனிக்கல, கவனக்குறைவால. இப்ப நாங்கள் கூட எங்கட வாழ்க்கையில கவனக்குறைவால சில நேரம் சில உயிர்களையே நாங்கள் கொண்டு விடுவோம். அது பள்ளியா இருக்கலாம், இல்ல வேறு ஏதாவது ஜீவராசியில இருக்கலாம், கொஞ்சம் கவனமா இருக்கணும்.
அப்ப அப்படி மாண்டு போனோன்னு அந்த தடாகத்துக்கு பக்கத்துல இவேண்ட அப்பா இந்த ஆறு பிள்ளைகளுடைய அப்பா பராசரர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். வசிஷ்டருடைய மகன் பராசரர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அவரு கடும் கோபம் வந்துட்டு, என்ன மீன்கள் எல்லாம் இறந்து போயிட்டு, பாவப்பட்ட மீன்களை கொன்ற பாதக செயல்களுக்கு இவர்களை மீன்களாகும்படி சபித்தார். நீங்க மீன்களை கொன்றபடியே நீங்க ஆறு பேரும் மீன்களாகும். முனிவர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து தந்தையிடம் சாப விமோச்சனம் தந்தருளும்படி கேட்டோம். அவை தங்களோட பிள்ளை விளங்கிட்டு இந்த ஆறு முனிவர்களுக்கும், அப்ப அவ தங்களோட தந்தையிட்ட பராசரர்கிட்ட எங்களுக்கு விமோச்சனம் தாங்கன்னு கேட்ட போது அவர் சொல்றார், சரி அம்பிகையினுடைய ஞானப்பாலை உண்டு, நீங்கள் மீண்டும் உங்களுடைய சுயரூபத்தை பெறுவீர்கள், அது மட்டும் மீன்கள் தான். அப்ப இன்றைக்கு தானே அம்பிகை வந்திருக்கிற முருகப்பெருமானை உண்டாக்கி இவருக்கு, அப்ப முருகப்பெருமானுக்கும் அங்க பால் ஊட்டினவ தானே, அந்த ஊட்டிய பால் சரவண பொய்கையிலையும் சிந்தியது, அந்த சிந்திய பாலை இந்த ஆறு மீன்களும் குடித்து ஆறு முனிவர்களாக மீண்டும் பழைய நிலைக்கு வந்தார்கள். அப்ப அந்த சாப விமோச்சனம் பெற்ற அந்த சம்பவம் தான் இந்த ஆறு புத்திரர்கள், வசிஷ்டருடைய பேரப்பிள்ளைகள், பராசரருடைய பிள்ளைகள், புத்திரர்கள் குப்தர், அனந்தர், நந்தி, சதுர்முகன், சக்கரபாணி, மாலி, இந்த ஆறு பேரும் அங்க வந்து சோமஸ்கந்த மூர்த்திட்ட அவர்கள் சாப விமோச்சனம் பெற்று அவரை வணங்கி நிற்கிறார்கள். அப்ப சிவனும் சக்தியும் அந்த முனிபுத்திரர்களை அனுகிரகம் செய்து அவர்களுக்கு ஆசீர்வதித்தார்கள். சிவபெருமான் அந்த முனிபுத்திரர்களை நோக்கி திருநோக்கம் செய்து, முனிவர்களே நீங்கள் திருப்பரம் குன்றம் செய்து சென்று உங்களுடைய தவத்தை தொடருங்கள். திருப்பரம் குன்றத்தில் தொடருங்கள், எங்களுடைய குமரன் அவ்விடம் வந்து, முருகப்பெருமான் அவ்விடம் வந்து உங்களுக்கு அருள் புரிவார் என்று சொல்லி இந்த ஆறு புத்திரர்களை, முனிபுத்திரர்களையும் சிவபெருமான் திருப்பரம் குன்றத்துக்கு அனுப்புகிறார். அவர்கள் ஆறு பேரும் சோமஸ்கந்த மூர்த்தியை துதிபாடி வணங்கி கொண்டு திருப்பரம் குன்றம் செல்கிறார்கள். அவர்கள் திருப்பரம் குன்றம் செல்ல இங்கே சரவண பொய்கைக்கு வந்த விஷயம் நிறைவுக்கு வந்துவிட்டது. சிவபெருமானும் மீண்டும் தன்னுடைய இடம் எங்கு, கைலாயம், திருக்கைலாயத்துக்கு சிவபெருமான் எழுந்தருளுகிறார். அப்ப அந்த அற்புதமான நிலையில சிவபெருமான் இப்போ எழுந்தருளும் பொழுது சிவபெருமானும் உமாதேவியாருமா வந்தவ, இப்ப சிவபெருமான் உமாதேவியார் முருகப்பெருமான் மூன்று பேரும் சேர்ந்து திருக்கைலாயத்துக்கு எழுந்தருளுகிறார்கள். திருக்கைலை திருமாமலை எனும் சிவக்கோவிலிலே நவரத்தின மணி சிம்மாசனத்தில் திருச்சடை பெருமான் பார்வதி தேவியோடும் முருகப்பெருமானோடும் சோமஸ்கந்தமூர்த்தியாக அந்த வெள்ளி பெனிமறையில கைலாயத்துல எழுந்தருளி இருக்கிறார். சோமஸ்கந்த மூத்தம் அங்க பூதகணத்தவர்கள், வேதமுனிவர்கள், வித்யாதாரர்கள் என்று கைலையில எல்லாரும் சிவநாமத்தை தியானித்து கொண்டிருக்கிறார்கள், வந்து அருள் பெற்று செல்கிறார்கள். அந்த நேரத்துல பார்வதி தேவி ஈசனிடம் ஒன்று கேட்கிறா, பிரபோ நமது குமரன் முருகனின் அருமை பெருமைகளை தேவரில் திருவாய் மலர்ந்து அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சிவபெருமானிடம் கேட்கிறா, முருகப்பெருமானுடைய பெருமைகளை எங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். பார்வதி தேவி அந்த சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிகளும் தோற்றம் பெற்று ஆறு குழந்தைகளா வந்து பேர்ந்து உமாதேவியார் ஆறு குழந்தைகளையும் சிவனுடைய வேண்டுகோளின்படி கட்டளையின்படி ஒன்றாக்கியது. இந்த முருகப்பெருமானை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க, அவற்றை அருமை பெருமைகளை எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி உமாதேவியார் கேட்கிறா. அப்ப சிவபெருமான் அதற்கு எல்லாம் சொல்றார், ஒவ்வொன்றா சொல்றார். பார்வதி, இந்த எங்கட கண்களில் நின்றும் அவதரித்த செல்வன், சிவனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து அவதரித்த இந்த செல்வன் முருகப்பெருமான் கங்கையால் ஏற்கப்பட்டதால், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஒவ்வொன்ற ஒன்றா ஆறு தீப்பொறிகளும் வந்து கடைசியாக கங்கையில் வந்துதான், கங்கையை தான் அந்த ஆறு தீப்பொறிகளையும் கொண்டு வந்து சரவண பொய்கையில் சேர்த்தது. இப்போ கங்கையால் தாங்கப்பட்டபடியால் இந்த முருகனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, என்ன பெயர்? கங்காதரன் என்பது சிவனுடைய பெயர். ஏன்னா கங்கையை தாங்கி இருப்பவன், தர என்றால் தாங்குதல் சமஸ்கிருதத்தில். இப்ப கங்காதரன் என்றால் கங்கையை தாங்கி இருத்தல், சிவன் தலையில தாங்கி இருக்கிறார், அதனால கங்காதரன் என்பது சிவனை குறிக்கும். இது முருகப்பெருமான குறிக்கின்ற பெயர். கங்கையால் தாங்கப்பட்டு சரவண பொய்கைகளை கொண்டு வந்து விட்டபடியா முருகப்பெருமானுக்கு ஒரு பெயர். அந்த பெயரை உடைய ஒரு ஊர் யாழ்ப்பாணத்திலே இருக்கிறது. துறை, காங்கேசன் துறை. இப்ப காங்கேயன், கங்கா, கங்காவால தாங்கப்பட்டபடியா முருகனுக்கு பெயர் காங்கேயன் என்று பெயர்.
காங்கேயன் என்றதை நாங்கள் தமிழ் படுத்தி சொல்லும்போது காங்கேசன். இப்போ காங்கேசன் துறை, எங்கட துறைமுகம் அமைந்திருக்கிறது காங்கேசன் துறை துறைமுகம். அப்போ மாவட்டபுரத்துக்கு முருகப்பெருமான் எழுந்தருளி இருக்கும் பொழுது அந்த வழியால் வந்தபடியால் தான் அது காங்கேசன் துறை என்று பெயர் பெற்றதோ தெரியாது. வரலாற்று ரீதியில் நாங்கள் நிறைய ஆராய வேண்டி இருக்கு. இப்போ யாழ்ப்பாண கலாச்சாரம், கந்தபுராண கலாச்சாரம். இப்போ கந்தபுராண கலாச்சாரம் என்றால் யாழ்ப்பாண வாழ்வியல்லையே, யாழ்ப்பாணத்திலேயே நிறைய இடங்களுக்கு முருகப்பெருமானோட தொடர்புபட்ட பெயர்கள் இருக்கிறது. இப்போ கந்தன், கந்தபுராணம் கந்தன் எடுத்து, கந்தர் மடம், இங்கே ஒரு இடம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு, கந்தர் மடம் நல்லூருக்கு பக்கத்தில் கந்தர் மடம், கந்தர் ஓடை, கந்தர் ஓடை சேர்த்து சொல்லும்போது கந்தரோடை. இப்போ கந்தரோடை, கந்தர் மலம், சிலது கந்தர் மலை, இப்படி ஒவ்வொரு பெயர்கள் ஒவ்வொரு இடங்களில் இருக்கிறது. அப்போ காங்கேசன் துறை, இப்போ முருகப்பெருமானுக்கு காங்கேயன் என்று பெயர். அப்போ அந்த அந்த அருமை அந்த பெருமையை சொல்கிறார். சரவண பொய்கையில் வளர்ந்தமையால் அவனுக்கு சரவண பவன், சரவணன் அல்லது சரவண பவன் என்று பெயர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுடைய தீவகத்தில் வேலணை என்ற ஊர் இருக்கு. அதுவும் பார்த்தா வேல் அணை, வேல்ன்றது முருகன் தான், வேல் அணை வேலணை. வேலணையில் சரவணை என்ற ஒரு இடம் இருக்கு, தெரியுமோ? ஓ பா, எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, நான் தான் உங்கள்டேருந்து தெரிஞ்சு கொள்ளணும். சரவணை என்ற ஒரு இடம் அங்கே வேலணையில் இருக்கு, நரந்தனை சரவணை. இப்போ சரவணை என்றது பார்த்தா முருகப்பெருமான்ற பெயரோட அங்கே இருக்கு, சரவணை என்று இருக்கிறது. அப்படி சரவணன் என்ற பெயர் முருகப்பெருமானுக்கு. அடுத்து கார்த்திகை கண்ணீரால் அவன் வளர்க்கப்பட்டபடியாக நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல் கார்த்திகேயன், கார்த்திகேயன். அடுத்தது உனது சக்தியால் ஆறு உருவமும் ஓர் உருவமாய் மாறியதால் கந்தன். உனது சக்தி என்று சொன்னது பார்வதி தேவிக்கு தான் சிவபெருமான் சொல்லி கொண்டிருக்கிறார். இப்போ கந்தன் என்று பெயர், ஸ்கந்தம் என்றால் சேர்த்தல் கலத்தல் என்று பொருள். அப்போ அந்த அடிப்படையில் கந்தன் என்ற பெயர் முருகப்பெருமானுக்கு இதில் வருது. கலத்தல் என்ற அடிப்படையில் ஆறு குழந்தைகளும் ஒன்றாக கலந்து கந்தனாக வந்தபடியாக கந்தன் என்ற பெயர். அப்போ அது மட்டுமல்ல, ஆறு முகங்களும், கந்தனுடைய ஆறு முகங்கள் ஆனதால் ஆறு முகன், அந்த ஆறு முகன் என்ற பெயர் தான் ஷண்முகன். ஆறு என்றது சமஸ்கிருதத்தில் ஷட், ஷட் முகன் சேர்த்து சொல்லும்போது ஷண்முகன். இப்போ ஷண்முக கடவுள் என்று சொல்லி முருகப்பெருமானை சொல்கிறது ஆறுமுக கடவுள், ஆறுமுகன், ஷண்முகன், இப்படியான பெயர்கள் எல்லாம் முருகப்பெருமானுக்கு வருகிறது. மற்ற உங்களுக்கு தெரியும் குமரன் என்ற பெயர் முருகப்பெருமானுக்கு. இங்கே கூட சில இடங்கள் இருக்குது, குமரபுரம், குமாரபுரம், குமரக்கோட்டம் இல்லையா, திருகோணமலை அந்த பக்கங்களில் கூட அப்படியான ஊர்கள் இருக்கு. குறிஞ்சி குமரன், கடம்பன், பாலசுப்ரமணியன், முருகனுக்கு நிறைய பெயர்கள். கோண்டாவில் இருக்கு என்ன, குமரக்கோட்டம், கோண்டாவில் குமரக்கோட்டம் இருக்கிறது. ஓமம் குமரக்கோட்டம் குமரன் என்ற இடம். அப்போ தேவசேனாபதியும், அதாவது முருகப்பெருமான் தேவர்களுக்கெல்லாம் சேனாபதியாக வந்தபடியா தேவசேனாபதி என்ற பெயரும் முருகப்பெருமானுக்கு இருக்கு. அதே முருகப்பெருமானுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது, சேனானி. சேனானி, சேன்னா ரெண்டு சொல்லி நாவன்னா ரெண்டு சொல்லி நீனா, நீ என்ன ரெண்டு சொல்லி நீ என்ன. சேனானி என்றால் தேவர்களுக்கு தலைவனாக இருந்து அவர்களுடைய துயரத்தை துடைப்பவன், தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்து, சேனைக்கு தலைவனாக இருந்து. சேனானி தலைவனாக இருப்பது மட்டுமல்ல அவர்களுடைய துயரத்தை துடைப்பவன், போக்குபவன் என்ற அர்த்தம் இருக்கு. இப்போ தேவ சேனாதிபதி மாதிரி சேனானி என்றொரு பேரும் முருகப்பெருமானுக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, மகா சேனைகளான ஆத்மாக்கள் அகத்தூய்மையோடு வணங்கி அவனுடைய வசத்தில் இருப்பதால் நம் முருகன் மகாசேனவன் என்றும் அழைக்கப்படுகிறான். மகாசேனவன், மகாசேனன், மகாசேனவன், மகாசேனைகள் என்ற எல்லா ஜீவராசிகளும் முருகப்பெருமானிடம் கட்டுண்டு இருப்பதால் அந்த பெயர் வருகிறது. அது மட்டுமல்ல, அனைவருடைய இதய கமலத்தையும் ஆசனமாக கொண்டிருப்பதால் முருகப்பெருமானது குஜன் அல்லது குகன் என்று பெயர். குகன் என்றால் குகையில் இருப்பவன், எங்கட ஹிருதயம், எங்கட இதயம் தான் குகை. குகையண்டா என்ன, பொதுவா குகைக்குள்ள மறைஞ்சிருக்கிறது, குகைக்குள்ள ஒரு ஆள் இருந்தால் ஒழிச்சிருப்பார், வெளியில பார்க்க தெரியாது. எங்கட ஹிருதயமும் வந்து ஒரு குகை. ஹிருதயம் நீங்க சொல்றது நீங்கள் விஞ்ஞானத்துல பயாலஜியில சொல்ற இந்த இதயம் அல்ல, இடப்பக்கம் இருக்கிற இதயம் அல்ல, உடம்புக்கு ரத்தத்தை பம்ப் பண்ற அந்த இதயம் அல்ல. இது ஆன்மீக ஹிருதயம், எங்களுக்கு வலப்பக்கத்துல இருக்கு, பெருவிரல் அளவு தூரத்தில் வலது பக்கத்தில் இருக்கிறது என்று பகவான் ரமண மகரிஷி திருவண்ணாமலை
ரமண மகரிஷி சொல்கிறார், வலப்பக்கத்தில் ஆன்மீக ஹிருதயம், ஸ்பிரிச்சுவல் ஹார்ட். அந்த ஆன்மீக ஹிருதயம் வந்து விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டது, இது பயாலஜிக்க வராது, டாக்டருடைய மெடிக்கல் ஆப்ரேஷனுக்கு இது வராது, கண்களுக்கு தெரியாது. அப்போ அந்த ஆன்மீக ஹிருதயம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இதயத்துக்கு குகைக்குள்ளதான் இறைவன் பிரம்ம தத்துவம் இமைப்பொழுதும் என் நெஞ்சில், அந்த என் நெஞ்சன்றது இதுதான். இப்போ பொதுவாக நாங்கள் கதை கேட்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு வகுப்பில், கதை கேட்க நாங்கள் நான் நான் என்னைக்கு கை இஞ்சான் போவோம், நான் நான் என்று சொல்லுவோம், இப்படி நான் 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 இல்லை, நான் என்று கை இப்படி இயல்பாங்க போகுது இல்லோ, அந்த இடம்தான் அந்த நான் உதிக்கின்ற இடம்தான் அந்த ஆன்மீக ஹிருதயம். அப்போ அந்த குகைன்னா அதுக்குள்ள இறைவன் ஒழிச்சிருக்கிறான், அதான் எங்களால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கு. அதான் பகுதியாக சொல்லுவார்கள், இப்போ அதாவது மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு, அஞ்சு புலன்களும் வெளிநோக்கி போகுது, போதா குறைக்கு மனசும் அலவாஞ்சு வெளியிலான் போகுது, அவர் உள்ளுக்கும் அடிவாக நல்ல சந்தோஷமாக இருக்கிறார், நாங்கள் வெளியில் தேடி அலைஞ்சு கொண்டு திரிகிறேன், அங்கே இன்பம் இருக்குது, இங்கே இன்பம் இருக்குது, அங்கே கடவுள் இருக்கிறார், இங்கே கடவுள் இருக்கிற, வெளியில் தேடுறோம், உள்ளுக்கு தேடுற இல்லை, உள்ளே தேட வேணும், தேரடா உள். நல்ல ஒரு தேரடியில் செல்லப்பா சுவாமிகள் ஜோவர் சுவாமிகளுக்கு சொன்னது, தீரடா பற்றெல்லாம், தேரடா உள், உள்ளே தேரடா, உள்ள பாரடா, வெளியில பார்த்து என்னடா பிரியோசனம், தேரடா உள், தேர்ந்து பார், தேரடா உள். அப்போ அந்த உள்ளே இருக்கக்கூடிய இறைவன் ஒளிச்சிருக்கிறார், அதான் குகை என்று சொல்றோம் இந்த ஆன்மீக ஹிருதயத்தை. அந்த குகைக்குள்ள இருக்கிறபடி அவருக்கு குகன் என்று பெயர், நிகிதம் குஹாயாம் பரமே வியோமன், உபநிடதங்கள் எல்லாம் இந்த குஹான்னு தான் சொல்லுது, இது இறை தத்துவம் எழுந்தள்ளி இருக்கக்கூடிய அந்த இடம், அந்த முடிச்சிருக்கின்ற இடம் அது குஹா. அப்போ அதனால் முருகனுக்கு பேர் குஹன் ரெண்டு பேர், குஜன் ரெண்டு பேர். அது மட்டுமல்ல, சுப்பிரமணியன், பிறகு பாலசுப்பிரமணியன் வரும், முதல்ல சுப்பிரமணியன் வரும், சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் பிரம்மம், நான் சொன்னேன் இறைவன் இறை தத்துவத்துக்கு பொதுவாக வேதாந்த சாஸ்திரத்தில் பிரம்மம் என்று நாங்கள் சொல்லுவோம். இப்போ பிரம்மண்யன் என்றால் பிரம்மத்தை அறிந்தவன், சு என்றால் நன்றாக, சு என்றால் நன்றாக, இப்போ சுப்பிரமணியன் என்றால் நன்றாக பிரம்மத்தை அறிந்தவன் என்றால் அந்த முருகப்பெருமானிடத்தான் பிரணவ மந்திரத்தின் உபதேசத்தை நாங்கள் கேட்கணும். உங்களுக்கு அந்த கதையும் தெரியும், தந்தைக்கே உபதேசம் செய்தவன் பிரம்மத்தை பற்றி, அதாவது பிரம்மத்தினுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய பிரணவ சொரூபத்தை, பிரணவ மந்திர தத்துவத்தை உபதேசம் செய்திருக்கக்கூடிய சுப்பிரமணியன், அதான் சுப்பிரமணியோகம் 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 அகம் சுப்பிரமணிய அகம் சுப்பிரமணிய அதான் சுப்பிரமணிய அகம் சுப்பிரமணிய அகம் என்றது சேர்த்து சொல்லும் போது சுப்பிரமணியோகம் சுப்பிரமணிய அகம் சேர்த்து சொல்லும் போது சுப்பிரமணியோகம் சுப்பிரமணிய அகம் அதான் அகம் சுப்பிரமணிய அகம் அண்டா நான் சுப்பிரமணிய இப்போ சுப்பிரமணியோகம் 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 சிவோகம் 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 இப்போ சுப்பிரமணியன் என்றால் பிரம்மத்தை நன்கு உணர்ந்தவன் அறிந்தவன் ஆகவே அவன் குருவாக இருப்பான் ஒருவருக்கு ஒரு விஷயம் சரியாக அனுபவ ரீதியாக தெரிஞ்சாதான் அவன் மெட்டவை கதை சொல்லிக் கொடுக்கலாம் தெரியாமல் சொல்லி கொடுத்தா அதில் பிரயோசனம் இல்லை வெறும் புத்தகத்தை படிச்சுட்டு அப்படியே வந்து டேப் ரெக்கார்டர் மாதிரி திருப்பி சொல்லலை பிரயோசனம் இல்லை ஏனென்றால் அதை நாங்கள் டேப் ரெக்கார்டர்லேயே கேட்டுக்கொள்ளலாம் அல்ல புத்தகத்தை எடுத்து நேரையே நாங்கள் படித்து கொள்ளலாம் அப்போ ஒருவர் அதை படித்து அதை தான் நடைமுறையில் கடைப்பிடித்து அதை உணர்ந்து அனுபவ ரீதியாக இருக்கக்கூடியவர் சொல்லும் பொழுது தான் அவருக்கு தான் குருவாக வரக்கூடிய தகுதி இருக்கிறது இப்போ முருகப்பெருமானை நாங்கள் சொல்கிறோமே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அங்கே பாருங்க குகனே குகன் குகைக்குள்ளே இருக்கின்ற குகனே அந்த ஒளிந்திருக்கின்ற மறைந்திருக்கின்ற சூக்ஷ்மமான அந்த பிரம்ம தத்துவத்தை சுப்பிரமணியன் நன்றாக தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நீதான் குருவாக வந்து எனக்கு இந்த தத்துவத்தை சொல்லித்தர முடியும் நீ சொல்லித்தந்தா நானும் சச்சிதானந்த சுரூபம் என்பதை உணர்ந்து விடுவேன் இப்போ நான் சச்சிதானந்த சுரூபம் என்றதை நான் உணரையிலை சத் எப்பவும் நான் நிரந்தரமாக இருப்பேன் யாராவது நம்புறீங்களோ இல்லை எல்லாரும் சாவுக்கு பயந்து கொண்டிருக்கிறீங்க எப்படா சாப்புறம் செத்தாப்புறம் என்ன நடக்க போகுது யார் செத்தாப்புறம் எனக்கு ஆப்பு வைக்க போகிறாங்க எல்லாம் என்ன பற்றி உண்மையெல்லாம் நான் செத்தாப்புறான்னு தெரிய வரும் எல்லாம் யோசிச்சுட்ருக்கிறீங்க படுக்கையிலேருந்து சாக போகிறேன்னா ஒரேடியாக பொத்தண்டு நித்திரையிலே போக போகிறேன்னா நல்ல சாவா கெட்ட சாவா எனக்கு சாவே கிடையாது என்னடாப்பா இது எனக்கு சாவே கிடையாது நான் பிரம்ம தத்துவம் எனக்கு அழிவே கிடையாது இதுதான் உண்மை முதல் கேட்க ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதுதான் உண்மை
இந்த உடல் தான் அழிகிறது, நான் இந்த உடல் அல்ல. அப்ப அந்த அறிவு, அந்த ஞானம் எப்பொழுது ஒருவருக்கு வருகிறதோ அப்பொழுதுதான் அவர் ஞானியாகிறார். உயிரோட இருக்கும் போதே இறைநிலையை அடைஞ்சவர் ஆகிறார். அவருக்குதான் ஜீவன் முக்தன் என்று பெயர். நாங்கள் அந்த ஒரு சிந்தனையோட இன்றைய எங்களோட கந்த புராண கதைகளை நிறைவு செய்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. ஓம் சாந்தி 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 சாந்தி. ஹரி ஓம். ஹரி ஓம். ஸ்ரீ சிவகுருப்யோ நம. ஸ்ரீ சிவகுருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் முருகா சரணம். யாழ்விஷன் இந்து மன்றத்தின் ஆதரவில் அன்பகம் ஆன்மீக நிலையம் கொக்குவில் நல்லூர் சிவகுரு ஆதீன முதல்வர் தவத்திரு வேலன் சுவாமிகளால் வழங்கப்படும் கந்தபுராண கதைகள்.